வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னர் மகத்தான வெற்றியை பெற்று தனிப்பெரும்பான்மை பலத்துடன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்துள்ளது. அக்கட்சியின் தொண்டர்களால் தளபதி என பாசத்துடன் அழைக்கப்படும் MK ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியின் மூலம் MK ஸ்டாலினுக்கு முதல்வராகும் யோகம் இல்லை என்று ஆரூடம் கூறி வந்த போலி ஜோதிடர்களின் வெற்று வாய்ச்சவடால் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் வரலாற்றில் சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்துள்ள திராவிட முன்னேற்ற கழகம் 7 மாவட்டங்களில் முழுமையான வெற்றியை தக்க வைத்துள்ளது. சென்னை மாவட்டத்தில் மொத்தமுள்ள 16 தொகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 தொகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதிகள், திருச்சி மாவட்டத்தில் 9 தொகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதிகள், அரியலூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகள், பெரம்பலூர் மாவட்டத்தில் 2 தொகுதிகள் என 7 மாவட்டங்களிலும் மொத்தமுள்ள 49 தொகுதிகளையும் கைப்பற்றி திமுக கூட்டணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.